பாட்டு போக்கஸ் பண்ணுவாங்க அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம அவனுங்களை தூக்கலாம்
அப்படின்னு சொல்லி பட் ஆனால் சொல்லிட்டு இருக்க சேம் டைம்ல நம்ம டீம் மட்டும் கொஞ்சம் கையை வச்சுட்டாரு அந்த பாட்டு மேலே. ஓகே, இப்போ அந்த பாட்டு மேலே கை வச்சதுனால பார்த்தீங்கன்னா அந்த எனிமி நம்மளை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தயாராக இருக்கணும். நம்ம டீமேட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹீல் கூட பண்ணல முழுசாக, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கை வச்சுட்டாரு தேவையில்லாமல். ஓகே, நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, எனிமிலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் இருக்கானுங்க. எப்படி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்ல இருந்துட்டு பார்க்குற எனிமியை. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா உசிலே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹிட் வச்சேன். பட் ஆனால் நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கீழ ஆட்டை போட்டு போயிட்டாரு. இன்னொரு பிளேயர் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலை தலையில் இன்னொரு தடிச்சு பார்த்தீங்கன்னா அவனையும் நாக் பண்ணி விடாச்சு. டெஸ்ஸி கேமிங் வெயிட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு, கண்டிப்பாக ஒரு யூடியூபராக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அழுத்து விட்டுறலாம். அடுத்த அவன் டீமேட் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணன் லைட்டை பற்றி பார்த்தா அப்படியே தலை தலை வச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவனையும் நாக் பண்ணி விட்டாச்சு. இன்னும் ஒருத்த மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நைஸாக அப்படியே ரைட் சைடு போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனர் சுற்றி ரைட்டில் போயிட்டு இருக்கேன். ஸோ அவனை அடிச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம டீமேட்டுக்கு ரிவ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக் உள்ள போது மாஸ் பண்ணிட்டு அந்த ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை டப்பு டப்பு தூக்கி விட்டு அடுத்த இடத்து தூக்கி போட்டு பொறுக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ ஏன்னா கில்லு ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச்சில் ஒரு 15 கில் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை வாங்க ப்ரோ டக்கு டக்குன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கூட்டிட்டு போல ரிவ்யூ பண்ணிருக்கேன். ரிவ்யூ பண்ணிட்டு இருக்க சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பாட்டு கார் லொட்டு லொட்டு தட்டி செம்ம டார்ச்சர் பண்ணிருக்கு. இதுங்கள ஃபர்ஸ்ட் போட்டு தரணும். ஓகே, டக்குன்னு ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு இருக்குது முத வேலை. நம்ம பாட்டை தேடி போல அந்த தேடி வர பாட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. முழுசு அழுத்து விட்டுலாம். அழுத்து விட்டுறான்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேவிட் ஆயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணுவோம். ஏன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா லோ ஹெச்பியில் இருக்கும். அடுத்த ஒரு ஸ்குவாட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஈஸி அடிச்சு போட்டு போயிடுவானுங்க. சரி, ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிவ்யூ ஆகி ஹீல் பண்ணிட்டு நிறத்தோட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்துன்னு இன்னொரு பாட்டு. அந்த பாட்டி போட்டு தள்ளி போகலையே அப்படி முடிச்சுட்டு போயிடலாம் சொல்லிட்டு முடிச்சாச்சு. போதிக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ கன்ஃபார்ம் இருக்கு. ஸோ ஓல்டு பேசனில் இறங்குனது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேஸ்ட் ஆகல, ஓரளவுக்கு 10 கிலோ வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கிலோ எடுத்த 15 கிலோ எடுத்து மாசா கேம் ப்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஆடுறதுக்கு போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனிமி லாஸ்ட் ஸ்குவாடு. ஸோ இவங்களை எப்படி நம்ம அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்குவாட் சீட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வளச்சிக்கிட்டு எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படி இந்த பக்கம் வந்திருக்கோம். ஸோ நம்ம டீமெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனிமியை பார்த்துட்டாங்க. அதெல்லாம் வண்டி அதை பக்கம் திருப்புங்க ப்ரோ அப்படின்னு சொன்னதால நம்ம ஸ்குவாட் சீட் போய் தான் வண்டி நிறுத்தது போயிட்டு இருக்கோம். ஓகே, கார் நிறுத்தணுன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருக்கானுங்க சொல்லி தெரியல எனிமி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் சீட் எனிமிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துருக்காங்க. ஸோ ஸ்குவாட் எனிமி இவர் பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டவர் மேலே இருக்கவங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஏன்னா மூணு பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லெஃப்ட் சைடு இருக்க எனிமி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவர் ரைட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தனியா. ஓகே, தனியாக வரது கொஞ்சம் தப்பு தானே ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் இப்போ நடக்க போகிற சம்பவத்தை நீங்களே பாருங்கள். கிரேனடை தூக்கி இந்த அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த ஸ்னைப் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி அழுத்தி விட்டான். ஓகே, ரைட்டு மேலே இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படியே கிரேனட் பார்த்தீங்கன்னா டைமிங் கரெக்டாக தூக்கி போட்டு மேலே நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். லைட்டாக தான் பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துச்சது. பட் ஆனால் கிரேனட் லைட்டாக அடி வாங்கிட்டான். ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். இறங்கினோடனே அவன் இறங்குற சேம் டைமில் அப்படியே கிரேனட் அழகாக அவனுக்கு நேராக தூக்கி போட்டு வெடிக்க வச்சலாம் பார்த்தேன். பட் இந்த கிரேனட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா உசி எடுத்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்சில் மாஸ் மோட்டர் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். பட் நான் அடிச்சிருக்கேன் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணை ஏகேவை மாற்றி அப்படியே சுவிச் பண்ணி அடிச்சிட்டே போயிட்டு அப்படியே ஒருத்தன் நாக் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரல் கேஜ் போட்டுட்டான். இந்த மேட்ச் ஃபெயிலியராக போச்சு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சிக்கன் தான் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. பட் சிக்கன் என்ன அடிக்கல, ஃபெயிலியர் மேட்ச் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். இதேமாதிரி கேம் பிளேஸ் தமிழில் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கான ஆளில் பிடிச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் நடக்குது. ஸோ லைவ்லையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அப்படியே இந்த ஃபைட் மூமெண்ட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டான கேம் பிளே பண்ணுறேன். பாய். நைட்டு மறக்காமல் 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. Watch out! Enemy! Enemy! Enemy down!
enemy down. Enemy down! Enemy down! Enemy!